திராவிடம் அது ஒரு நிலப்பரப்பா? எனக்கு ஆச்சரியமாக இருந்தது தம்பியை பேசுனது. எனக்கு முன்னால் பேசுனார்ல இந்த வரவேற்று, நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், திராவிடம்ங்கிறது ஒரு பிராந்தியமோ தென் மாநிலத்தை குறிக்கிறதோ கிடையாது, அது ஒரு கான்செப்ட் அப்படின்னு. அது புத்தர்லேருந்து திராவிடம்னு சொன்னவனே எனக்கு திடுக்குன்னு ஆயிடுச்சு. விட்டா என் பேச்சு அந்த தம்பியை பேசியிருப்பேன்னு ரொம்ப அற்புதமாக சிந்திச்சிருக்கிறாரு. அப்போ திராவிடம்ங்கிறது வந்து தென்பகுதியை குறிக்கிற நிலப்பரப்புன்னு இன்றைக்கி புரியப்பட்டிருந்தாலும் திராவிடம்ங்கிறது நிலப்பரப்பு அல்ல. திராவிடம்ங்கிறது என்னென்னா அது ஒரு அரசியல். என்ன அரசியல் திராவிடம் அப்படின்னா, அது ஆரியம் வெர்சஸ் திராவிடம். நீங்கள் ஆரியத்துக்கு ஒரு நிலப்பரப்பை நீங்கள் சொல்லுவீங்களா? தமிழகத்தின் இந்த பக்கம்தான் ஆரியம், அல்லது கர்நாடகத்தில் இருக்குது ஆரியம், வட இந்தியாவில் மட்டும்தான் ஆரியம்னு சொல்லுவீங்களா? இந்தியா முழுக்க ஆரியம் இருக்குது. அப்போ இந்தியா முழுக்க ஆரியம், அதோட கான்செப்ட் ஆரியர்கள் இந்தியா முழுக்க இருந்தாங்கன்னா அதற்கு நேரெதிராக, அதுக்கு நேரெதிர அரசியல் தான் திராவிடம் தான். அப்போ அது வட வெறும் தென்னிந்தியா மட்டும் திராவிடம் கிடையாது. திராவிடம் என்பது ஆரியம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அதற்கு எதிராக ப்ரோட்டஸ்ட் பண்ணுறது, எதிர்ப்பு தெரிவிப்பது, தன் உரிமைகளை பேசுவது என்பது தான் திராவிடம். அது அந்த தம்பி சொன்ன மாதிரி அது நீதி கட்சி காலத்திலேருந்து வந்ததோ அதுக்கு முன்னால் தான் வந்ததில்லை, அது புத்தர் காலத்திலேருந்து வந்தது. அப்போ புத்தர் எந்த ஊருக்காரர்? வட இந்தியாவை சேர்ந்தவர். அவ்வளவையும் புத்தருக்கு முந்தைய காலம் இந்தியாவை சொல்லும்போது 5000 ஆண்டுகளுக்கு இன்றைக்கி தொல்லியல் துறை, வரலாற்று துறை எல்லாம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பேசுகிறோம். சிந்து சமவெளி நாகரிகம் 5000 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக பேசப்பட்டது. இந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகத்தையே திராவிட நாகரிகம்னு நம்ம குறிப்பிடுறோம். இந்த திராவிட நாகரிகம் அப்படிங்கிறது, அப்போ சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து சமவெளி எங்கே இருக்குது? மொகஞ்சதாரோ அரப்பாங்கிறது எங்கே இருக்குது? அது தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டிலையோ கர்நாடகத்துலேயோ ஆந்திராவிலையோ கேரளாவிலையோ கிடையாது. சிந்து மொகஞ்சதாரோ அரப்பா எங்கே இருக்குது? அது வட இந்தியாவிலும் கிடையாது. இன்றைக்கி எங்கே தெரியுமா இருக்குது? அது பாகிஸ்தானில் இருக்குது. அப்போ மொகஞ்சதாரோ அரப்பாங்கிறது திராவிட நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் என்பது இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்குது. அப்போ என்னன்னா இந்தியாவுக்கு ஆரியர்கள் வரும்போது இங்கே ஒரு மேம்பட்ட சமூகம் வாழ்ந்திருக்குது, அதற்கு அடையாளம் தான் சிந்து சமவெளி நாகரிகம். அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்த ஆரியர்கள் இதை திராவிட நாகரிகம்னு தனக்கு எதிரான நாகரிகமாக அடையாளப்படுத்துறதுனால அது திராவிட நாகரிகமாக இருக்குது. அப்போ இந்தியா முழுக்க என்னவாக இருந்திருக்குது? இந்தியா முழுக்க இந்த சிந்து சமவெளி நாகரிகம் குறித்தான இந்த பண்பாட்டு முறை இருக்குது. அப்போ ஆரியம் உள்ள வரும்போது அவர்கள் இங்க இருக்கிற நாகரிகத்துக்கு வைத்த பேர் தான் திராவிடம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் ஆரியர், இவர்கள் நமக்கு எதிரான திராவிடம் அப்படிங்கிற சொல்லை அவர்கள் தான் முதல்ல சொல்றாங்க. அப்போ திராவிடம்ங்கிறது என்னன்னா அது ஒரு அரசியல் கண்ணோட்டம். என்ன அரசியல் கண்ணோட்டம்? எதுக்கு எதிரான அரசியல் கண்ணோட்டம்னா அது ஆரியத்துக்கு எதிரான அரசியல் கண்ணோட்டம். திராவிட இயக்க அரசியலில் 2000 ஆண்டுகளில் இருந்ததில் மிக தீவிரமான புரட்சிகர பாத்திரம் பெரியார் வைக்கிறார். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் இருந்தவங்கள்லாம் சீர்திருத்தம், கல்வி, வேலைவாய்ப்பில் உரிமைன்னு வந்தாங்க. மாறாக ஒருத்தன் பிறந்த போதே ஜாதி அவனுக்கு பிறக்குது, ஒருத்தனோட ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவங்க முறை இருக்குது பற்றியா, அதை நேரடியாக அவர்கள் யாரும் கேட்கல. அது யார் கேட்க? அவங்கெல்லாம் அதுக்குள்ளே இயங்கினாங்க, புரோகிதம் வச்சு இயங்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஜாதி ரீதியாக அவன் இருக்கிறது அவன் உரிமை அப்படிங்கிற நியாயப்படுத்துகிற கண்ணோட்டம் நீதி கட்சிக்கிட்ட தலைவர்கிட்ட இருந்தது. மாறா இந்த ஜாதின் ஒன்று மனிதன் புழங்குவதற்கு தேவையற்றது என்கிற கண்ணோட்டத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும்னு பேசின ஒரே தலைவர் தந்தை பெரியார் என்ன பண்ணுறாரு? 25 வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து தீவிரமான ஜாதி ஒழிப்பை பேசுகிறார், பிரச்சாரம் பண்ணுறார். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் வந்து அவரோட கல்வி போராட்டம்னு தனியாக அவர் நடத்தலை. அவர் எடுத்த பண்பாட்டு போராட்டத்துக்குள்ள எல்லாருமே நல்லா தந்திங்க, நீதி கட்சி போன்ற திராவிடக்கு ஆரம்பித்த தலைவர்கள் ஜாதி ஒழிப்பு பண்பாட்டு அதை அவங்க எடுக்கவே இல்லை. மாறாக அவங்க கல்வி உரிமைக்காக பாடுபட்டாங்க. எல்லாரும் படிக்கணும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு மட்டும் இயங்கினாங்க. ஆனால் பெரியார் எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் வேலை வாய்ப்பு வாங்கணும்னு பொருளாதார போராட்டத்தை மட்டும் அவர் நடத்தலை. மாறா என்ன தெரியுமா பண்ணார்? அதுதான் அவரோட அறிவியல் கண்ணோட்டம். இந்த சமூக அமைப்பு இழிவாக இருக்குது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் சக மனிதனை கேவலமாக பார்க்குறான். இது ஒரு அநீதியான சமூகம், இது ஜாதியை ஒழிச்சே ஆகணும்னு சொல்லி ஜாதி ஒழிப்பு போராட்டத்தை நடத்துவதன் மூலமாகவே அவர் பொருளாதார உரிமைகளை பெற முடியும் என்பதை அறிவியல் ரீதியாக நிரூபித்தார். தொடர்ந்து இயங்கினார், சாதிக்கு எதிராக இயங்கினார். சாதி ஒழிப்பு பட்டத்தை போட்டுக்காத, எல்லா பட்டத்தை தூக்கினார். நீதி கட்சி தலைவர்களாக ஜாதி பேரோட இருந்தாங்க. பெரியார் தான் பின்னால் வந்து என்ன பண்ணார்? எல்லார் ஜாதி பேரையும் தூக்கினார். சாதி எதிர்ப்பு போராட்டத்தை பேசி 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 தான் சாதி ரீதியான உரிமைகளுக்கு பண்ணார். 38 இந்தி வருது, அது ரொம்ப முக்கியமானது. 38 இந்தி வரும்போது அது ஒரு மொழி பிரச்சனையாக பெரியார் பார்க்கல, நல்லா தெரிஞ்சுங்க. பெரியாரோட கண்ணோட்டம் ரொம்ப அறிவியல் ரீதியாக, ஏன்னா இந்தியை திணிச்சவங்களும் அது மொழியாக திணிக்கல.
இன்னைக்கு கூட இந்தி படித்தா வேலை கிடச்சிடும், இந்தி படித்தா வேலை கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசக்காரனுக்கு இந்தியே அவனுக்கு முழுக்க நல்லா தெரியுது இல்லையா. அவன் இந்தியிலேயே பேசி, இந்தியிலேயே தூங்கி, இந்தியிலேயே பல்வழக்கி, இந்தியிலே தான் வாழ்கிறான். அவன் ஒருவேளை சோறு சாப்பிட்றதுக்கு எங்கே தெரியுமா வரான், இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு வரான். இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு வரும்போது கூட நாம் இன்றைக்கி இந்தி படிக்கணும்னு சொல்கிறாங்கள்ல, அப்போ மொழி இந்தி என்பது ஒரு வேலை வாய்ப்போ கல்வி தகுதியோ கிடையாது, மாறாக அது ஒரு பண்பாட்டு படையெடுப்புங்கிற புரிதலை அன்னைக்கு பெரியார் ஒரு தான் 38 இந்தி வந்துருச்சு. ராஜாஜி ஆட்சி போது இந்திய கூட திணிக்கிறார். பண்டார் 2500 பள்ளிக்கூடங்கள் மூடப்படுது. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, இந்தி ஒரு மொழின்னு பார்க்குறாங்க. பெரியார் என்ன பண்ணுறாரு, அவர் தான் மூர்க்கமாக போராட்ட தெரிவிக்கிறார். என்ன பண்ணுறாரு, அதை சாதி ஒழிப்பு போராட்டத்தோடு பொருத்தி பார்க்குறாரு. அதுதான் அவரோட சிறப்பு. அப்போ இந்தியை திணித்த ராஜாஜி மொழி அறிவுக்காக ஒரு இந்தியை திணிக்கல. அப்போ இந்தி என்பது ஒரு மொழியாக வரல, அது எதற்காக வந்திருக்குதுன்னா, இங்கே இருக்கிற திராவிடர்களாக இருக்கிற இந்த மக்கள் நீதி கட்சி வந்திருக்குது, பிரிட்டிஷ் அரசு வந்தது, மெக்காலயம் வந்தான், மிஷினரிஸ் வந்தது, அதற்கு பிற்பாடு நீதி கட்சி வந்து சட்டமாக்கி கிராமப்புறங்களில் ஏராளமான பள்ளிக்கூடங்கள் தந்திருக்குது. அவங்க தான் ஆதி திராவிடர், மீனவர், குயவர், கள்ளர் அப்படின்னு சமூகத்தில் படிக்கவே கூடாதுன்னு சொன்ன மக்களுக்கு பள்ளிக்கூடம் தந்தாங்க. ஒவ்வொரு ஊரில் நீதி கட்சி தந்திருக்கிறாங்க முதல்ல. அப்போ அதுபோல் பள்ளிக்கூடங்கள் திறந்த பிற்பாடு என்ன பண்ணார், 38 வந்த ராஜாஜி 2500 பள்ளிக்கூடங்களை முடிடுறார். மூடிட்டு என்ன பண்ணுறாரு, இந்தியை திணிக்கிறாரு. அப்போ எல்லாரும் யோசிக்கும் போது பெரியார் லாஜிக்கலாக யோசிக்கிறார், என்னடா இந்தி படித்தா பசங்கள்லாம் படித்து வேலை வாங்கி இவங்க டெல்லிக்கே போயிடலாங்கிற மாதிரி பேசுகிறாங்க, இந்தி படித்து நல்லா வரணும்னு நினைக்கிறவர் ஏன் 2500 பள்ளிக்கூடத்தை மூடுறாரு? லாஜிக்கலாக வேணும் இல்லைங்க, எல்லாரும் படிக்கணும்னு இந்தி கொடுத்தாருன்னா ஏன் 2500 பள்ளிக்கூடத்தை மூடணும் அப்படின் போது அதை தொடர்பு படுத்தி சிந்தித்த ஒரு, ஏன்னா அவருக்கு தான் இந்த திராவிட அரசியலில் ஆரிய டாக்டிக்ஸை குடித்த ஒரே தலைவர். என்ன பண்ணாரு, அடே இது வந்து நமக்கு மொழி அறிவை குடிப்பதற்காக வந்ததில்லை, மாறாக நமது கல்வியை காலி பண்ணுறதுக்கு வந்திருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டார். என்ன பண்ணுறாரு, அது 5ஆம் வகுப்புலேருந்து 11 வகுப்பசங்களுக்கு இந்தி கட்டாயமாகும். நல்லா தெரிஞ்சுங்க, இருமொழி கொள்கைங்கிறது அன்னைக்கே பெரியார் முடிவு பண்ணார். அதுக்கு பின்னால் தான் இருமொழி கொள்கை வருது. அன்றைக்கி என்ன பண்ணாராச்சு, மும்மொழி கொள்கை கொண்டு வர்றாரு. என்ன பண்ணுறாரு, பள்ளிக்கூடத்தில் தமிழ் நல்லா நம்ம படிச்சிருக்கிறோம்ல, இதை நீங்கள் புரிஞ்சிங்க தம்பி, நீங்கள் ஆனாலும் நான் பேசிட்டு போயிடுறேன். இன்றைக்கி நம்ம படிக்கிற கல்வி பார்த்தீங்களா, அது அறிவியல் ரீதியாக இருக்குது. அந்த கல்வி மெக்காலய கல்வி எந்த மாதிரி இருந்தாலும் நான் சொல்லிட்டு ஏன் கொண்டாந்தான்னு விட்டுருக்கேன். ஆனால் நம்ம சமூகத்தில் படிக்கவே கூடாதுன்ற சமூகத்தில் ஒரு கல்வியை கொண்டாந்த வெள்ளக்காரம் கொடுத்தா பார்த்தீங்களா, அது அறிவியல் ரீதியாக இருக்குது. எப்படி கிடைக்குதுன்னா, முதல்ல நமக்கு தெரிந்த மொழியை நம்ம எழுத படிக்க கற்றுக்கணும். நம்ம மொழியே நமக்கு எழுத படிக்க தெரியாது, மூணு தலைமுறையாக. அவன் என்ன பண்ணுறான், தமிழ் நீ எழுத படிக்க கற்றுக்க. அதை கற்றுக்கிட்டோம்னா அந்த சிலபஸ், 5 சிலபஸ் தான் வைக்கிறான். என்ன, தமிழ், ஆங்கிலம், மேக்ஸு, சயின்ஸு, வரலாறு, புவியியல், இப்படி வச்சு தானே படித்தோம். இதுதான் வந்து ஸ்டேட் சிலபஸ் கல்வி. அது சாதாரண நினைக்காதீங்க, அதுதான் அறிவியல் ரீதியாக வைக்கிறான். அப்படி தான் படிக்க முடியும் கல்வியை. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு அதுக்கு மொழியை படிக்கணும். எடுத்தவொடனே பள்ளிக்கூடத்தில் போனவொடனே மணலில் எழுதுனேன், அரிசியில் எழுதுனேன், அதில் எழுதுனேன், இது ஏன்னா நமக்கு தெரிந்த மொழியை எழுத்து வடிவில் கற்றுக்கொள்வது. கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறது, அந்த மொழியின் மூலமாக என்ன படிப்பது, அறிவியல் படிப்பது, மேக்ஸு படிப்பது, வரலாறு படிப்பது, எல்லாவற்றையும் எப்படி படிக்க முடியும், மொழி தெரிஞ்சால் தான் படிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுன்னா, மொழி நமக்கு தெரிந்த மொழியை எழுத படிக்க கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன வெள்ளக்காரன், அந்த மொழியின் மூலமாக வரலாறு சொல்லி கொடுத்தான், அந்த மொழியை வச்சுக்கிட்டு புவியியல் சொல்லி கொடுத்தான், அந்த மொழியின் மூலமாக எல்லா சிலபஸையும் சொல்லி கொடுத்தான். தெரிஞ்சீங்க, சிலபஸ்ங்கிறது வேறு கிடையாது, எல்லாம் ஒன்றோடு ஒன்று. மொழிக்குள்ளார ஒரு வரலாறு இருக்குது, மொழிக்கு ஒரு வரலாறு இருக்குது, வரலாறுக்கு ஒரு மொழி இருக்குது, வரலாறுக்குள் ஒரு அறிவியல் இருக்குது, அறிவியலுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த அழகான அறிவியல் கல்வியை மெக்கால தான் முதல்ல கொண்டு வந்து கொடுத்தான். இந்த சிலபஸ் தான் இங்கே வந்து பரட்டி போட்டது. அப்போ என்னன்னா, இங்கிலீஷ் தமிழ் நம்ம கட்டாயம் படிக்கிறோம். 5ஆம் வகுப்புக்கு பின்னால்தான் இங்கிலீஷை கொண்டாந்தான் இல்லையா. இல்லை பராசரி, 5ஆம் வகுப்பு பிறந்தாலும் ஆங்கிலம் வந்தது நமக்கு விளக்காரம் சிலபஸில். 5ஆம் வகுப்பு தான் கொண்டு வரோம். ஏன்னா, ஏன் இங்கிலீஷ் கொண்டு வந்தாலும் ஒரு கேள்வி இருக்குது, தமிழ் நம்ம மொழி படித்தோம், இங்கிலீஷ் ஏன் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அறிவியல் கல்வி, நீங்கள் மருத்துவம் படிக்கணும்னாலும், பொறியியல் படிக்கணும்னாலும், அல்லது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இருக்க கணக்கு வரவு செலவு கணக்கெல்லாம் படிக்கணும்னாலும், அது எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குதுங்கிறதுனால அடுத்ததாக தமிழுக்கு அப்புறம் ஆங்கிலத்தை படித்தே ஆகணுங்கிற கட்டாயம் இருந்தது. ஆங்கிலத்தை படித்தாதான் நீ டாக்டராக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும், மேல்கல்வி போக முடியும் என்பதனால் என்ன பண்ணா, ஆங்கிலத்தை கொண்டாந்து சேர்த்தான். இப்போ முடிஞ்சு போச்சா, இப்போ இந்தி ஏன் படிக்கணும், ஒரு கேள்வி வருதா இல்லையா, சாதாரண கேள்வி. இப்போ இந்தி படிச்சுட்டு எதை படிப்பது, சமஸ்கிருதம் படிச்சுட்டு எதை படிப்பதுன்னு ஒரு கேள்வி யாருக்குமே தோணலை, பெரியாருக்கு தான் தோணுச்சு. ஏன்னா
தமிழர்கள் கல்வியே படிக்காமல் இருந்தால் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். இவன் ஏற்கனவே 2-5 சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் படிக்க முடியாமல் இன்றைக்கே பல குழந்தைகள் சிரமப்படுது. 30களில் என்ன ஆயிருக்கும், தமிழை கூட முக்கிய படிச்சிருவான், இங்கிலீஷ் படிக்காமல் பாதி பேர் பள்ளி கொடுத்து நின்றுருப்பான். இங்கிலீஷையும் தாண்டி ஒருத்தன் படிச்சிருப்பான் பார்த்தீங்களா, அப்போ தான் பார்த்தார், என்ன பார்த்தார், ஓஹோ நீ தமிழையும் தாண்டி இங்கிலீஷையும் தாண்டி பள்ளி கொடுத்து வரியா அப்படின்னு நிற்காம, இந்த வாங்கிக்கடா ஏ கோமே ஏ கிசான் ரகத்தாத்தான்னு இந்திய விட்டார். இந்தி படிக்க முடியாமல் பல பேர் நின்றுருவான்ல, இங்கிலீஷ் படிக்க முடியாமல் எத்தனை பேர் நின்னான், மொழி சுமையாக மாற்றுவது நல்லா தெரிஞ்சுங்க. அதுதான் இந்தியை நம்ம வேண்டாங்கிறோம். தேவைன்னா எதை வேணுமாலும் படிக்கலாம். கல்வி அறிவே இல்லாத பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகள், அவர்களுக்கு இந்தியும் ஒன்று தான், இங்கிலீஷும் ஒன்று தான், ஜெர்மனும் ஒன்று தான், தமிழும் ஒன்று தான். தமிழ் கூட எழுதி காமிச்சாலும் படிக்க தெரியாது பெற்றோர்களுக்கு. அவங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ரா மூணாவதாக நீ வந்து இந்தியை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பள்ளி கொடுத்த விட்டு வேற இடம் சொல்லி கொடுக்க இடம் கிடையாது. யாரும் அப்பா கிடையாது, அவரு கிடையாது, இவரு கிட்டே சந்தேகம் கிடையாது. அப்போ என்ன பண்ணார் பெரியார், அடே இது கல்வி குளிதோண்டி முறைக்கிறதுன்னு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை, மொழி இந்தி படித்தால் வேலை கிடைக்கும், இந்தி படித்தால் அறிவு வளரும், அறிவியல் ரீதியாக உலகம் முழுக்க போகலான்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல அடே தமிழர்களே பூரா இந்தி படிக்க சொல்லியிருப்பார். அவர் தான், தமிழர்களே நீங்கள் தமிழை எப்படி படிக்கிறீங்களோ அதை விட ஆங்கிலத்தை படிங்க, ஆங்கிலத்தை படிங்க படிங்கன்னு சொன்ன பெரியார் தான் இந்தியை எதிர்த்தார்னா அது கல்வி சுமையாக வருதுன்னு 38 தெரிஞ்சார். நல்லா தெரிஞ்சீங்க, இந்த லாஜிக் இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே யாருக்குமே தெரியல. 38 அன்னைக்கு திராவிட அரசியல் பேசிய பெரியார் ஒருவர் தான் கண்டுபிடிச்சாரு, இந்தி என்பது ஒரு மொழி அல்ல, அது கல்வி அல்ல, கல்வியை க்ளோஸ் பண்றதுக்கு வந்திருக்குது அப்படிங்கறத அறிவியல் ரீதியா 38 நிரூபிச்சு இந்திய ஓட ஓட விரட்டினாரு. அதனால்தான் இன்னைக்கும் இந்தி பேசாத மத்த மாநிலத்திற்காரங்கெல்லாம் அமைதியா இருக்கும் போதும் இந்தி எதிர்ப்பை நாம் ஏன் செய்கிறோம்னா, இந்தி திணிப்பை செய்வதனால் இந்தி எதிர்ப்பு செய்யறோம். அது நம்ம கல்வியை க்ளோஸ் பண்ணதுன்னு தெரிஞ்சதுனால பெரியார் கத்து கொடுத்தார். அப்ப என்ன பண்றது, இந்தி எதிர்ப்பு போராட்டம் 38 பிறகு 65 நடந்ததை விடவும் தீவிரமாக இந்தி எதிர்ப்பு கான்செப்ட், திராவிட அரசியல் கான்செப்ட் இன்னைக்கு மிக தீவிரமா தேவை என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். 38 நேற்றைய 38 நேற்றைய 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக தான் உங்கள் கல்வி பாதுகாக்கப்பட்டிருக்குது, உங்க அப்பா அம்மாவோட கல்வி பாதுகாக்கப்பட்டது, நீங்க படிச்சு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த கல்வியை நாம் பாதுகாத்தால்தான் நாளைய கல்வியை நாங்கள் அடைய முடியுங்கிறதுக்காக தான் இந்த வரலாறை சொல்றோம். புரிஞ்சுங்க, 52 திரும்பவும் முக்கியமானது. எல்லாமே இன்னைக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. தெரிஞ்சுங்க என்ன பண்ணுது, 52 இந்தியாவுக்கு 50 6-50 அரசியல் சட்டம் வந்துருச்சு. அரசியல் சட்டம் வந்த உடனே என்ன நடக்குது, அமலாயிடுச்சு. அதில் என்னன்னா, அந்த அரசியல் சட்டம் வந்த உடனே என்ன அமலாயிட்டோடனே என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு செண்பகம் சீனிவாசன் தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, MBBS மற்றும் மருத்துவ கல்லூரிக்கும் பொறியியல் கல்லூரிக்கும் அப்ளிகேஷன் போடுறாங்க. போட்டால் அவங்க என்ன பண்ணால், ஆரிய சமுதாயத்தை சேர்ந்தவங்களுங்கிறதுனால இடஒதுக்கீட்டு பிரகாரம் அவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இல்லைன்னு சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னு அப்ளிகேஷனு, இல்லைன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இடஒதுக்கீட்டு கோட்டால் அவங்க வர சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட் ரொம்ப நாள் போகிறது போனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன பண்ணிடுறாங்க, இந்த மருத்துவ கல்லூரியில் இடஒதுக்கீடு செல்லாதுன்னு ஸ்டே வாங்கிடுறாங்க. எப்போ, 52. நல்லா தெரிஞ்சுங்க, அதில் அதில் வினோதமான ஒரு விஷயம் இருக்குது. 1950 டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை இந்தியாவுக்கு அமல்படுத்தும் போது அந்த அவையில் அவர் தலைவராக இருந்த 5 கொண்ட குழுவில் ஒரு உறுப்பினராக உடன் இருந்தது யாருன்னு, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயருங்கிற தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இருக்கிறார், அவரும் அதில் இருக்கிறார். அப்போ அவையில் சப்மிட் பண்ணும்போது சட்டத்தை அவையில் சப்மிட் பண்ணுறாங்க. இதில் நிறைய விவாதங்கள், ஏகப்பட்ட திருத்தங்களுக்கு பின்னால் தான் நாடாளுமன்றத்தில் கொண்டுக்கிறாங்க. என்னென்ன திருத்தம் இருக்குது, ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கன்னு பல பேர் கேட்குறாங்க. எல்லா சந்தேகத்துக்கும் யார் பதில் சொல்கிறா, தலைவர் அம்பேத்கர் பதில் சொல்கிறாரு, அந்த அவையில் இருக்கிற 1-2 பதில் சொல்கிறாங்க, அது அல்லாட கிருஷ்ணசாமி ஐயர் ஒருத்தர் சொல்கிறார். இது எவ்வளவு மோசமான நாடுங்கிறதுக்காக சொல்கிறார். சொல்லி முடித்து அமல் பண்ணியாச்சு. அமல் பண்ணதற்கு பிற்பாடு அந்த அரசியல் சட்டத்தில் இடஒதுக்கீடு செல்லாது, ஏனென்றால் அதில் இடஒதுக்கீட்டில் வந்து நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, ஆனால் இன்னொரு சரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, மொழி ரீதியாகவோ இன ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ ஒருவருக்கு கல்வி மறுக்கப்படக்கூடாதுன்னு இன்னொரு இடத்துல இருக்குது, அதனால் இது செல்லாதுன்னு ஸ்டே வாங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அந்த ஸ்டே வாங்கின வக்கீல் யார் தெரியுமா, சுப்ரீம் கோர்ட்டில் போய் அரசியல் சட்டத்துக்கு எதிராக ஸ்டே வாங்கின வக்கீல் யார் தெரியுங்களா, அந்த 5 குழுவில் தலைவர் அம்பேத்கரோடு இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரே சேவாங்கிறார் வக்கீலாக இருந்து. அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அப்போ என்ன பண்ண, இந்த சரத்தை தூக்குங்க, இது இருந்த இடஒதுக்கீடு செல்லாமல் போயிடும்னு சொல்லியிருக்கலாம் அவர். அவர் சொல்லலை.
யார் மற்றவங்க சந்தேகத்துக்கெல்லாம் பதில் சொன்ன அவரு, அந்த பொறுப்புல அம்பேத்கருக்கு அப்புறம் அடுத்த பொறுப்புல இருக்கிற அவரு இப்படி ஒரு சட்டம் அதுல இருக்குதுன்னு தெரிஞ்சு கமுக்கமா இருந்துட்டு அந்த அரசியல் சட்டத்தை அமுல்படுத்தி சட்டத்தை உருவாக்குன குழுவில் உறுப்பினராக இருந்த அவரு சட்டத்துக்கு எதிராக ஒரு கேஸை போட்டு ஸ்டே வாங்குறாரு. இது போல் உலகத்துல எங்கேயா நடக்குமாங்க, இது ஸ்டே வாங்கிடுறாங்க. என்னப்பாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மருத்துவ கல்லூரியில் இனி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் இடஒதுக்கீட்டில் டாக்டரே ஆக முடியாதுன்னு எப்படி தீர்ப்பாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ஒட்டுமொத்த இந்தியாவும் அமைதியாக இருக்குது. கணத்தில் கல்லுபடி இன்றைக்கி நீட்டு வந்து அமைதியாக இருக்குல்ல, அதே மாதிரி அன்றைக்கி அமைதியாக இருக்குது. ஆனால் என்னாச்சு, 38 வந்து அதே தலைவர் தான் இப்போ வராரு, யார், அதே ஹீரோ இப்போ வராரு. கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டாங்க, நீதிமன்றத்தில் தீர்ப்பாகி போச்சு சுப்ரீம் கோர்ட்டில், இனி ஒன்றும் பண்ண முடியாது, வேற அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இனி நம்ம அதோட புழங்க வேண்டியது இட ஒதுக்கீடு கடன்மோ சொல்லும்போது சொன்னார் பெரியார், பெரியார் என்கிற கதாநாயகன் நீங்கள் பார்த்த சினிமாவில் வந்த எம்ஜிஆர், சிவாஜி, அஜித், கமல், ரஜினி இவங்க எல்லாரை விடவும் உண்மையான தமிழ்நாட்டின் ஒரே கதாநாயகன்னா அவர் தலைவர் பெரியார் தான். என்ன பண்ணார், அடே சுப்ரீம் கோர்ட்லேயே ஸ்டே வாங்கிட்டா இனி ஒன்றும் பண்ண முடியாது, ஃபைனல் ஆகிப்போச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கெல்லாம் இவ்வளவு வளர்ந்துருக்குறோம், கல்வி பெற்றுருக்குறோம், சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டானா முடிச்சிடுறோம் ஃபைல், முடிச்சுட்டு அடுத்த கடையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம் நம்ம. என்ன பண்ணார் தெரியுமா அவர், அடே அது என்னடா நீதிமன்றம் சொல்வது, நீதிமன்றம் மறுத்தளித்தாலும் என் மக்களோட வீதிமன்றம் இருக்குன்னு தமிழ்நாட்டு வீதிகளில் அந்த அரசியல் சட்டத்தில் இருக்கிற திருத்தத்துக்கு வலியுறுத்தி அந்த அநீதிக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை அறிவித்து தமிழ்நாட்டை சுமார் ரணகலப்படுத்துகிறாரு, படுத்தி பெரிய பிரச்சனையாகி என்ன ஆகுது தெரியுமா, நாடாளுமன்றத்தில் நேரு பிரதமராக இருக்கும்போது, தலைவர் அம்பேத்கர் சட்டமைச்சராக இருக்கும்போதே அந்த சட்டத்தை திருத்தியாகணும்னு தமிழக சட்டசபையில் அல்ல டெல்லியில் இருக்கிற நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தத்தை தலைவர் பெரியார் போராடி அங்கே பெற்றுக் கொடுத்தாரு. அதனால தான் நல்லா தெரிஞ்சிங்க, நீட் எக்ஸாமு எல்லா ஊர்லையும் அமுல்படுத்தி எல்லா அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்து நீ இடஒதுக்கீடே இல்லைன்னு சொன்னபோது எல்லா ஸ்டேட்லையும் அமைதியாக இனி நம்ம டாக்டர் ஆக முடியாது, கம்போட்டராவது ஆகலாம்னு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்னோட மக்களை, என் தமிழர்களை, என்னோட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை தமிழர்களை நான் டாக்டரை ஆக்கியே தீர்வேன்னு போராட்டம் நடத்தி அரசியல் சட்டத்தை திருத்தினார். முதல் அரசியல் சட்ட திருத்தம், அந்த அரசியல் சட்ட திருத்தத்தை தலைவர் அம்பேத்கர் வரவேற்றார். அது ரொம்ப முக்கியம், முக்கியமான அரசியல் சட்டம் வரவேற்கிறார். அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் எழுந்து கேட்குறாரு டெல்லியில், யார்கிட்ட கேட்குறாரு, நேருகிட்ட கேட்குறாரு, எங்க தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துறதுக்காக நீங்க இந்தியா முழுக்க எங்க அரசியல் சட்டத்தை திருத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நேரு சொல்றாரு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடத்தினா நாளைக்கு ஆந்திராவில் நடத்துவான், இன்னொரு ஊர்ல நடத்துவான், எதுக்கு தலைவலி, நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் பண்ண வேண்டியதானே, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு மாத்திட்டாரு. இப்பவும் சொல்றேன், ஆந்திரா தெலுங்கு, ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், உத்தரப்பிரதேசத்தில் ஐயோ பாவமாக வாழ்கிற அந்த இந்திக்காரர்கள், மத்திய பிரதேச இந்திக்காரர்கள், பெங்காலிகள், காஷ்மீரிகள் வரைக்கும் இன்னைக்கு சிறுபான்மை சமூகத்திலிருந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் டாக்டர் ஆகுறாங்கன்னா அதற்கு தமிழர் தலைவர் பெரியார் தான் காரணங்கிறது. அது ஒரு சிறந்த போராட்டம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மெல்லாம் நம்ம நல்லா படித்து வந்துட்டோம், நம்ம அம்மா அம்மா படிக்க வச்சுன்னு நினைக்கிறேங்க, அதுக்கு பின்னால் வரலாறு இருக்குது. இது ரெண்டும் உண்மை, அதையோட உண்மை அது, இது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குது, இன்னொரு கல்வி திட்டம் வருது, அதே 52. இப்போ யார் வந்துட்டார், 38 முதல்வராக இருந்த ராஜாஜி சுதந்திர இந்தியாவில் முதல்வராக திரும்ப வர்றார். அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, 52 வந்தவுடனே மாறுபட்ட கல்வி திட்டம்னு அறிவிக்கிறார். மாறுபட்ட கல்வி திட்டம்னு நம்ம ஆளுங்களுக்கு ஒரே சந்தோஷம். என்ன மாறுபட்ட கல்வி திட்டம்னா, புதுசாக நம்ம நம்மளுக்கு பொறுத்த தெரியுமா, நம்மளுக்கு டைட்டில் நல்லா இருக்கணும், படம் சுமாராக இருந்தால் கூட பரவாயில்ல, டைட்டில் நல்லா இருந்தால் படத்துக்கு போயிடுவோம் நம்ம, சும்மா ஜம்முன்னு டைட்டில் இருந்து வச்சிங்களேன் செம்மையாக இருக்கு, பிகில், திகில், கில்லி இது மாதிரிலாம் இருந்துன்னு வச்சிங்களேன். அப்புறம் இன்னொன்று எதாவது வந்துருக்குல்ல, தர்பார்னு ஒன்று வருது, என்ன படம் எப்படி இருக்கோ டைட்டில். ஏன்னா நம்மளை வந்து எல்லோரும் என்ன பண்ணுறா தெரியுமா, நம்மளை ஒன்றும் தெரியாத முட்டாள்னு நினைக்கிறானுங்க. இவனுக்கு டைட்டில்லாம் வச்சா தான் இவனில் ஈர்க்க முடியும், இவனுக்கு நாலேஜ் இல்லாதவனுங்க, இவனுக்கு டைட்டிலே அட்ராக்ஷன் பண்ணிட்டா போதும், படத்தை ஏற்கனவே வந்து ஒரு 10 படத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சீனை போட்டு படத்தை எடுத்தாலும் இவனுக்கு படம் பார்ப்பானுங்க. டைட்டில் மட்டும் இவனுக்கு புதுசாக இருக்கணும்னு புது டைட்டில் மட்டும் வைக்கிறது இல்லை, பல நேரங்களில் பழைய டைட்டிலே வச்சிடறானுங்க. இப்போ அப்போ நமக்கு என்னென்னா டைட்டில் வேணும், நம்மளுக்கு டைட்டில் அப்படி இருக்கணும்னு. அது மாதிரி ராஜாஜி என்ன பண்ணுறாருன்னா மாறுபட்ட கல்வி திட்டம்னு அறிவிச்சார். வா, கல்வி திட்டமே சிறப்பானது, இதில் மாறுபட்ட கல்வி திட்டம்னா நம்மளுக்கெல்லாம் பயங்கரமாக அந்த டைட்டிலை பார்த்து என்ன பண்ணுறாரு. மாறுபட்ட கல்வி திட்டம் தெரியுமா, பள்ளிக்கூடம் 3 மணி நேரம் தான் இயங்கும், அதுக்கு மேலே இயங்காது அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் சந்தோஷம் நம்மளுக்கு. நமக்கு தான் பள்ளிக்கூடம் போகவே பிடிக்காது, பிடிக்காது இல்லை, இப்போ தான் படிக்கிறோம். நாலாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஆரம்ப கல்வியில் பிறண்டு அழுதுருக்கேன், என்னை விரட்டி விரட்டி அடிச்சிருக்காரு எங்கள் அப்பா பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்கு. என் பையன் ஆள் தான் பிறண்டு நான் பேராசிரியர்லாம் அழுதுருப்போம்,
ஏன்னா ஏன் தெரியுமா ஆளுறோம், பள்ளிக்கூடம் நமக்கு வந்து என்ன நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா இந்த மரபில் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நம்ம 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 இதில் வந்து முன்மாதிரியில் படிக்கிறதே நமக்கு பிடிக்காது. படிக்கிறது ரொம்ப ஈஸியானது தெரியுங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியானது தெரியுமா படிக்கிறது. அது குழந்தைகளாக இருக்கும்போது படிக்கிறது ரொம்ப ஈஸியானது. நம்ம படிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அதை விட கஷ்டமாக இருக்கிற கூலி வேலை கூட செய்வோம் இந்த சமூகங்க. ஏன்னா அப்படி மறுக்கப்பட்ட சமூகம், படிக்கிறது ஈஸிங்கிறது தெரிஞ்ச சமூகம் ஒன்று தான் அது, ஆரிய சமூகம். கஷ்டப்பட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு கல் உடைச்சி வேலை பார்த்து டீ கடையில் வேலை பார்க்கணும், பட்டாசு தொழிற்சாலை வேலை பார்க்கணும், செங்கல் சூழலில் வேலை பார்க்கணும், அங்கெல்லாம் கஷ்டம்டாது, படிக்கிறது ரொம்ப ஈஸின்னு அவங்க படிச்சுட்டாங்க. நம்மளால தெரியுமா, செங்கல் சூழல கூட நான் வேலை பார்க்குறேன், படிக்க மாட்டேன். படிப்பதை தவிர்ப்பதற்கு ஓடிப்போய் எங்கேயாவது வேலை பார்த்து கஷ்டப்பண்ணு உதவி வாங்கி அடி வாங்கி மிதி வாங்கி வேலை பார்த்து நாலு காசை பார்த்துக்கிட்டு அது ஒரு ஜாலிங்கிற மனோபாவம். ஏன்னா நமக்கு அடிப்படையில் கல்வி மறுக்கப்பட்ட சமூகம். அதனால் என்னென்னா பள்ளிக்கூடத்து எழுத்துக்கு போகணும்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் கறிக்கடைக்கு ஆட்டை எழுத்துட்டு போகிற மாதிரி தான் நம்மளை எழுத்துட்டு போவாங்க. தர தரன்னு அடித்து கதறி வெளிநாட்டுக்காரெல்லாம் பார்த்தான்னா என்னடா குழந்தை இப்படி துன்புறுத்துறாங்கிற மாதிரி தான் படித்தோம் நம்ம இல்லையா. அதனால் என்ன பண்ணால் 3 மணி நேரம் தான் பள்ளிக்கூடம்னு சொன்னோடனே அப்பாவுக்கும் சந்தோஷம் பிள்ளைங்களுக்கும் சந்தோஷம் பரவாயில்லன்னு. அப்புறம் மீதி என்னென்னா கைத்தொழில் அப்படின்ட்டார். இன்னொரு டைட்டில் மாறுபட்ட கல்வி திட்டத்துக்கு அப்புறம் சப்டைட்டில் என்ன வந்தது, கைத்தொழில்னு வந்துருச்சு. அடடா கைத்தொழில் வேறையா, பள்ளிக்கூடம் போனா மாதிரியாச்சு, கைத்தொழில் கத்தா மாதிரியாச்சு, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை எனக்குள்ள வைத்துக்கொள்னு சொல்லிட்டேன். கைத்தொழில்னா என்ன தெரியுமா, நம்ம ஒரு தொழில் கற்றுக்கணும் எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி பேசுகிறோம், ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டோம்னா எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும். கடைசியில் என்ன ஆகுது தெரியுமா, கைத்தொழில் என்ன தெரியுமா சொன்னார், கைத்தொழில் எங்கே போய் கற்றுக்கிறது, அது எங்கே லேப் இருக்குது, எங்கே எந்த இடத்துல போய் கற்றுக்கணும்னா நீ எங்கேயும் போக தேவையில்லை, 3 மணி நேரம் பள்ளி கொடுத்து வா, மீதி 3 மணி நேரம் உங்கள் அப்பா ஒரு கைத்தொழில் பண்ணுறாருல்ல அதை போய் கற்றுக்க அப்படின்னு சிலபஸ் போகிறேன். இது யாருக்கும் புரியல. ஆமாம், அப்பா தச்சராக இருக்கிற கைத்தொழில், அப்பா பொற்கொள்ளராக இருக்கிற கைத்தொழில், இதெல்லாம் கற்றுக்கலாம். அப்பா யார், நாவிதராக இருக்கார், என்ன பண்ணுறது பையன். அப்பா யார், வண்ணாராக இருக்காரு, என்ன பண்ணுறது பையன். அப்பா யார், பிணம் இருக்கிறாரு, என்ன பண்ணுறது பையன். அப்பா யார், மரம் ஏறுறாரு கூட ஏறுறது. அப்பா யார், மீனவராக இருக்கிறாரு. அப்பா என்ன பண்ணுது, கைத்தொழிலுங்கிறது என்னென்னா குலத்தொழிலை தான் கைத்தொழிலாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் புரியாமல் அன்னைக்கும் எல்லாரும் இந்தி 38 வரும்போது அமைதியாக இருந்த மாதிரி, 52 அரசு சட்டத்தை 20 வரும்போது அமைதியாக இருந்த மாதிரி, இது வந்தபோது அமைதியாக எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போவும் வேறு யார் இல்லை, இப்போவும் யார் வரா, ஒரே எம்ஜிஆர், ஒரே சிவாஜி, ஒரே ரஜினி, ஒரே கமல், ஒரே விஜயான தலைவர் பெரியார் தான் இப்போ வர்றார், அவர் தான் வர்றார். அடே மாறுபட்ட கல்வி திட்டம் வாயை புழக்காதீங்கடா, இது வந்து கைத்தொழில் இல்லடா, இதுக்கு பேர் குலத்தொழில்ரா. உன் பள்ளிக்கூடத்தை மூடிட்டு உங்கள் அப்பா வேலையை பார்க்க சொல்வதற்காக வந்திருக்கிறார், அதற்கு டைட்டில் வச்சு உன்னை ஏமாத்திருக்காங்க, பூரா படம் அட்டர் ஃப்ளாப்பான ஒரு படத்தை உனக்கு கொடுக்குறான், உன் கதையே முடிஞ்சு போகிறோம் தெரிஞ்சுக்கன்னு சொல்லி மாபெரும் போராட்டத்தை நடத்தி அன்னைக்கு என்ன பண்ணார், க்ளோஸ் பண்ணார். அந்த மாறுபட்ட கல்வி திட்டம் தான் எல்லாமே புதுசு இல்லை நமக்கு. இன்னைக்கு என்னவா வருது, புதிய கல்வி திட்டமா வருது. என்ன மாறுபட்ட கல்வி திட்டத்தில் என்ன வச்சான், கைத்தொழில் வச்சான். இன்னைக்கு புதிய கல்வி திட்டத்தில் என்ன வருது, தொழிற்கல்வின்னு வருது. நான் என்ன சொல்றேன், கைத்தொழில் ஒகேஷனலா எதுக்குங்க, நம்ம குழந்தைகள நம்ம படிக்கும்போது தெரியுமா, இவங்க குழந்தை நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும் படிக்கணும். இவன் கைத்தொழில்னு ஆரம்பிச்சு வச்சுட்டான்னா நீ முக்குனாலும் டாக்டர் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும், க்ளோஸ் பண்றது. நம்ம ஆளுங்களை கைத்தொழில் நல்லதானேன்னு கான்செப்ட் உருவாக்கிட்டு அவங்க பூரா டாக்டர் ஆயிடுது, இன்ஜினியர் ஆயிடுது, நம்ம என்ன பண்ணுறது, கைத்தொழிலுங்கிற பேரில் எங்கனால் லேத்து பற்றியில் தலைமையிலே மெக்கானிக் சைடில் தலைமையிலே கொட்டு வாங்கி வேலை பார்க்க வேண்டியது தான். அப்போ அது இல்லை கைத்தொழில், அப்படின்னா அகாடமிக்காக படிப்பது. கல்வி என்பது தொழில் அல்ல, படிப்பது. படித்து முடியும், நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டர் ஆகணும், படித்தா தான் ஆக முடியும். பேங்க்கு வேலைக்கு போகணும், படித்தா தான் ஆக முடியும். ஆங்கிலம் படிக்கணும். நீங்கள் கைத்தொழிலுங்கிற கான்செப்டை ஒத்துக்கிட்டு சரின்னு போயிட்டீங்க, தொழில் கல்வின்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா, லாங்குவேஜ் உங்களுக்கு கிடையாது, இங்கிலீஷே உங்களுக்கு கிடையாதுங்க. எதுக்கு கைத்தொழிலுக்கு, இரும்பு எடுத்து சுற்று தட்டுன்னா தட்ட போகிற, அங்கே செய்ய போகிற, அதை தமிழில் சொன்னாலும் நீ செஞ்சிட போகிற. அப்போ இங்கிலீஷ் என்ன பண்ண போகிறாங்க, மேக்ஸ் சயின்ஸ்லாம் விட்டுருங்க, இங்கிலீஷே பிளாக் பண்ணுறாங்க, உலகமே இருந்து போய்டும் உங்களுக்கு. அந்த ஆபத்து எப்போ வந்தது, 52 வந்தது. நீ உடச்சி தள்ளி அன்னைக்கு இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு மொத்தமே என் பையன் படிப்பான், உன்னால் ஒன்றும் தடுக்க முடியாதுன்னு அன்னைக்கு போராட்டத்தை நடத்தினாரு. அதனால்தான் அந்த திராவிட கான்செப்ட் இன்னமும் இருப்பதனால்தான் தமிழ்நாடு என்ன பண்ணுது, எல்லா ஊருக்காரனும் அமைதியாக புதிய கல்விக் கொள்கை வந்தால் படிக்கலான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான், கைத்தொழிலில் ராட்டில் சுற்றலாம்னு. தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் ஏன் இந்தியாவிலேயே புதிய கல்விக் கொள்கையை இந்திய சமஸ்கிருதம் எதிர்க்கிறான்னா அவனுக்கு தெரியும், இது மொத்தத்தையும் க்ளோஸ் பண்றதுங்கிறத நம்ம தலைவர் பெரியார் முதல்ல சொல்லி கொடுத்துட்டாருங்கிறதுனால தமிழ்நாட்டில் தொடர்ந்து போராட்டம்.
அப்ப திராவிடத்தின் தேர்வு எங்க இருக்குது? முன்னை விடவும் மிக தீவிரமாக திராவிடத்தின் தேவை இன்னைக்கு ரொம்ப அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்குது. அதுவும் குறிப்பா தமிழ்நாடு இன்னைக்கு என்ன திராவிடத்துக்கு எதிராக கருத்து சொல்வதன் மூலமாக அரசியல் கண்ணோட்டத்தை சொல்றதெல்லாம் வேற, ஆனா ஒட்டுமொத்தமா திராவிடம் சீரழித்து விட்டதுன்னு சொல்ற கருத்தின் பின்னால் என்ன இருக்கு தெரியுங்களா? அதற்கு பின்னால் இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களின் கல்வி வேலை வாய்ப்பை எல்லோ ஆரியர்களோடு சேர்ந்து க்ளோஸ் பண்ற தந்திரம் நடக்குது, ரொம்ப முக்கியமான. 52 எப்படி ராஜாஜி கொண்டு வந்த திட்டத்தை தோல்வி அடித்து அவரை வெளியே போக வச்சுட்டு அதற்கப்புறம் அந்த காங்கிரஸிலிருந்தே காமராஜரை உருவாக்கி பெரியார் முதல்வராக்கி எங்கெல்லாம் பள்ளிக்கூடத்த 6000 பள்ளிக்கூடத்த முன்னார், அதை சொல்லணும், 2038 முன்னாரு 6000 பள்ளிக்கூடத்த, 52 மூணாரு 52 6000 பள்ளிக்கூடத்த மூணு இடத்துலலாம் காமராஜரை வச்சு ஒவ்வொரு பகுதியிலும் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம்னு சொல்லி ஏறக்குறைய மூடப்பட்ட 6000 பள்ளிக்கூடங்களுக்கு மாற்றாக ஏறக்குறைய 18,000-20,000 பள்ளிக்கூடங்களே அதே ஆண்டில் திறந்தாரு. அதில் படித்தவங்க தான் உங்கள் அப்பா நான் உங்கள் தாத்தாலாம் படிச்சுட்டு வந்திருக்கோம், இல்லைனா கிடையாது. கல்வி ஆரம்ப கல்வி இப்போ இன்றைக்கும் இருக்குங்க கிராமப்புற பள்ளிக்கூடங்கள், இன்றைக்கும் அதே ப்ராசஸ் நடக்குது. என்ன நடக்குது? அதே மாதிரி அன்னைக்கு 6000 கிராம பள்ளிக்கூடம் மூடின மாதிரி இன்னைக்கும் அரசு பள்ளிக்கூடங்களை மூடுகிற அதே திட்டம் வருது. முடியாச்சுன்னு சொன்னால் என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த குழந்தைகள் இன்னும் அரசு பள்ளி ஊட்டா அவங்களுக்கு கிடையாது. இந்த சமூகத்தில் இலவச பஸ் பாய், அதுக்கப்புறம் திராவிட இயக்கம், காமராஜர் ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் தான் தெரிஞ்சுங்க. ஏன்னா காங்கிரஸ் அளவு இருந்திருக்கலாம், பெரியாரால் உருவாக்கப்பட்டவர். இன்னைக்கு கூட காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் கொண்டு வருவோம்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. ஏன் காமராஜர் மட்டும்தான் முதல்வராக இருந்தார் அவங்க கட்சியில்? ராஜாஜி இருந்தார், பக்தவச்சலம் இருந்தார். ஏன் நான் ராஜாஜி ஆட்சியை கொண்டு வரும்னு சொல்ல முடியல, பக்தவலம் ஆட்சியை கொண்டு வரேன் சொல்ல முடியல, அவங்களாம் காங்கிரஸ்காரங்க தானே. அப்போ காமராஜர் மட்டும் காங்கிரஸ் கிடையாது, அவர் பெரியாரால் உருவாக்கப்பட்டவர். இன்னும் சொல்ல போனால் அண்ணாவுக்கு முன்னாலேயே நீதி கட்சிக்கு பிற்பாடு திராவிட இயக்கத்தின் ஆட்சி காமராஜர் காலத்திலே துவங்கிருச்சு. அது நீட்சி தான் அதுக்கப்புறம் அண்ணா கலைஞர்னு தொடர்ந்து வந்தது. அந்த கல்வியில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மருத்துவக் கல்வியே நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு திராவிட காட்சியில் ஏராளம், இந்தியாவிலேயே ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் உள்ள 24 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஸ்டேட்லையும் கிடையாது, எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, அரசு மருத்துவக் கல்லூரி இன்றைக்கும் இன்றைக்கி ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் எல்கேஜியில் படிக்கிற ஒரு குழந்தை ஒரு ஆண்டுக்கு என்ன செலவு செய்வதோ, ஒரு மாதத்துக்கு என்ன செலவு செய்வதோ அதை ஒரு ஆண்டுக்கு எம்பிபிஎஸ்ல மருத்துவக் கல்லூரியில் படிக்க முடியுங்கிற முறையை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் உருவாக்குனாங்க. அதனால தான் நல்லா தெரிஞ்சுங்க, இங்கே தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அந்த காலத்தில் அதிகம் கிடையாது, அரசு மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே இருந்ததனால் தரமான மருத்துவர்கள் உருவாவதற்கு காரணம் தமிழ்நாட்டில் என்னன்னா இங்கே அதிகமான அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருந்தது. தரமான மருத்துவர்கள் உருவாக்குறதுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருந்ததனால் செயல்பட்டது. அதே போல் கிராம நல்லா தெரிஞ்சுங்க, இலவச பஸ் பாஸ் கொடுத்து இலவச கல்வியை கொடுத்ததும் திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கத்தோட தேவை ரொம்ப முக்கியமானது. அதிலும் மத சார்பற்ற தன்மை, பெரியார்கிட்டருந்து வண்ண திராவிட காட்சி வந்ததுக்கு பிற்பாடு கட்சி ஆரம்பித்த பிற்பாடு 1000 விமர்சனம் இருக்கலாம், எங்களுக்கே 1000 விமர்சனம் இருக்குது, எங்கள்கிட்ட பிரிஞ்சு போன கட்சின்னு கடுமையான சண்டையெல்லாம் வந்தது. ஆனால் இந்தியாவிலே ஒரு அரசு மத சார்பற்றதாக இருக்கணும் என்பதை கம்யூனிஸ்டுகளோடு நிரூபிக்கல, அதை திராவிட இயக்கமாக இருந்த அண்ணா அதுக்கப்புறம் அந்த கட்சி தான் நிரூபிச்சு. என்ன பண்ணாங்க, ஒரு அரசு வந்துருச்சுன்னா அது இந்து அரசமாக இருக்கக்கூடாது, கிறிஸ்துவ அரசமாக இருக்கக்கூடாது, முஸ்லீம் அரசமாக இருக்கக்கூடாது, அது எல்லாருக்குமான அரசு. அண்ணா நேற்று அவருக்கு பிறந்த நாள், அண்ணா வந்த உடனே போட்ட உத்தரவு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது மட்டுமல்ல, அரசு அலுவலகங்கள் இருக்கிற கடவுள் படங்களை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும், இது மத சார்பற்ற ஊருங்கிற உத்தரவை இந்தியாவிலே போட்ட முதல்வர் அண்ணா, அது தெரிஞ்சுங்க. அதனால தான் சிறுபான்மை மக்கள் மற்ற முற்போக்காளர்கள்லாம் விமர்சனத்தோடு ஆரிக்கிறது கண்ணோட்டம். அதுக்கு மேலே இன்னொன்று முக்கியமானது, எல்லா இடங்கள்லையும் அந்த பெரியாரோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக திராவிட அரசியல் கண்ணோட்டத்தோடு இந்து பண்டிகைகளுக்கு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா முதல்வராக இருக்கும்போது அண்ணாவும் சரி கலைஞரும் சொல்லி பெரியாரோட திராவிட நீட்சியில் வந்தாங்கன்னா தீபாவளிக்கோ விநாயகர் சதுர்த்திக்கோ எதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, அது தமிழர் பண்டிகை கிடையாது, அது ஆரியர் பண்டிகை. அப்போ திராவிட கான்செப்ட் எவ்வளோ நுட்பமாக இருக்கு பாருங்க, அது ஆரியர் பண்டிகை. அப்போ எதுக்கு சொல்லுவாங்க? பொங்கலுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. நீங்கள் மேற்கு வங்காளத்தில் கேரளாவிலலாம் கூட தீபாவளி, இங்கேயே கூட எல்லாரும் தீபாவளிக்கு விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் வாழ்த்துலாம் சொல்கிறாங்க. ஆனால் அது ஆரிய பண்டிகை, தமிழர்கள் பண்டிகை கிடையாது. அதனால் நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம்னு எப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது முடிவு பண்ணலாம்.
ஆளுங்கட்சியாக முதல்வராக இருக்கும் போது கூட தமிழர் பண்டிகையான பொங்கலுக்கு தான் சொல்லுவோம், ஆரிய பண்டிகைக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. மாறாக சிறுபான்மை மக்கள் மத்தியில அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லி ரம்ஜான் கிறிஸ்துமஸ்துக்கு வாழ்த்து சொல்லுவாங்களே தவிர, இந்த திராவிட கான்செப்ட் சொன்னல பெரியார் கிட்ட இருந்து, புத்தர் கிட்ட இருந்து, அம்பேத்கர் கிட்ட இருந்து, அது அரசியல் கட்சியாக வந்த நீதி கட்சி, அந்த நீதி கட்சி தொடர்ச்சியாக வந்த திராவிட இயக்கத்துக்கிட்ட வந்திருக்குது. இது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத சிறப்பு. இன்னும் சொல்றேன், இன்னைக்கு இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை விட எண்ணிக்கையில் குஜராத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நிறைய முஸ்லீம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் குறைவான முஸ்லீம்ஸாக இருக்கிறாங்க. சிறுபான்மைனா தமிழ்நாட்டில் தான் சிறுபான்மையாக இருக்கிறாங்க, மற்ற மாநிலங்களில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்த போது கூட பாதுகாப்பற்று வாழ்கிறாங்க. தன்னோட உணவை தன் வீட்டில் சாப்பிடுவதற்கு ஒரு இஸ்லாமியருக்கு அனுமதி இல்லை. அவர் சம்பாரித்த காசு வீட்டுக்குள்ளே சாப்பிட முடியல. எந்த நேரம் எவன் பூந்து உள்ளடி போனோன்னு தெரியல. மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க முஸ்லீம். எல்லா ஊர்லேயும் முஸ்லீம்கள் தன் சொந்த ஊரில், தன் சொந்த தெருவில் அல்ல, சொந்த வீட்டில் வாழ்வதற்கு பயந்து கொண்டு வாழ்கிற ஒரு சூழல் இருக்குது. போறவரனை மடக்கி நீ அதை சொல்லு இதை சொல்லுன்னு அடிக்கிற தன்மை இருக்குது. இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் அந்த மாநிலங்கள் பெரும்பான்மையாக இருந்து கூட அவர்களால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாத சூழல் ஏற்பட்டிருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் ஒப்பிட்டலில் குறைவாக இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்து சமுதாயத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்கள் எவ்வளவு சுதந்திரமாகவும் எவ்வளவு பாதுகாப்பாகவும் வாழ்கிறார்களோ அதற்கு இணையாக தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் என்றால் அது பெரியார் திராவிட இயக்கத்தின் நீட்சியால் மட்டும்தாங்கிறத தெரிஞ்சுங்க. நான் கடவுளோட சேர்த்து பேசலாம், இந்த இடத்துல அதை பேச மாட்டேன். எல்லா ஊருக்கும் கடவுள் உண்டு தானே. ஆனால் இப்போ சொல்றேன், இந்த அரசியல் கொண்டு தான் திராவிட கான்செப்ட். எப்படி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்களின் உரிமைக்காக கல்விக்காக போராடி வாங்கி கொடுப்பது, சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு மட்டுமல்ல, அவர்கள் அவர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான உரிமையை இந்தியாவிலேயே பெரியார் மண் தான் பெற்றுக் கொடுத்திருக்குது. இந்த ஞாபகத்தை வைத்துக்கொண்டு பெரியார் மற்றும் திராவிடத்தின் தேவை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அது இன்னைக்கு உடனடியாக இந்தியாவை எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணி திராவிட டாக்டர்களை போட்டு திராவிட மருந்து செலுத்தினாதான் இந்தியாவை பாதுகாக்க முடியும். இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது.